நேற்று நைட் சமம் மழைங்க. இந்த மலையில் செடிலாம் என்ன இருக்குமோன்னு பயந்துக்கிட்டு இன்றைக்கி காலையில் போயிட்டு கத்திரிக்காய் தக்காளி போட்டிருக்க இடத்துல போய் செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் கண்ணில் பட்டது தான் ஒரு சின்ன க்ரீச்சர். அந்த க்ரீச்சர் வந்து இவர் கிடையாதுங்க, இவர் நம்மளோட தோஸ்து. அந்த க்ரீச்சர் பார்த்திங்கன்னா லீஃபோட மேல் பகுதியில் பொறுமையாக போயிட்டு இருந்தார். சரி, உடனே நம்ம அந்த க்ரீச்சரை எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இந்த க்ரீச்சர். இந்த க்ரீச்சரோட பேர் பார்த்திங்கன்னா அடா பீட்டில்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப பயங்கரமான பெஸ்டின் பிரிஞ்சாலுங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலோட லீஃப் அடிப்பகுதியில் போயிட்டு எக் லே பண்ணிடுங்க. எக் லே பண்ணதுக்கப்புறமா க்ரப் ஃபார்ம் ஆகும். இந்த க்ரப் வந்து என்ன ஆகும்னா பீப்பாக மாறும். பீப்பா என்ன ஆகும்னா அடல்ட்டாக மாறும். அடல்ட் என்ன பண்ணால் லீஃபை செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எலும்பு கூட மட்டும் விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஹோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அடல்ட் எக் எல்லாமே கீழே வந்துடும். அதுக்கப்புறமா மண்ணை வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்து வேப்பெண்ணெய் 1 ml 1 லிட்டர் ஹோட்டலில் எடுத்து அடித்தாலே போதுமானது, சூப்பராக கண்ட்ரோல் ஆயிடும்.